தமிழ் தமிழ் என்று பல்வேறு தலைவர்கள் பல்வேறு மேடைகளில் பேசியும் அதனை புகழ்ந்தும் பாடி வருகின்றனர். ஆனால் பெரியார் அதனிலும் சற்று மேலாக சென்று புதிய எழுத்து வடிவங்களையும் அவர் வழக்கத்திற்கு கொண்டு வந்தார். பெரியார் இங்கே மட்டுமல்ல, வைக்கம் எனும் கேரளாவிலும் சென்று தன்னுடைய சித்தாந்தத்தை அவர் காட்டியுள்ளார். அதாவது 1924 பெரியார் சுயமரியாதை இயக்கம் கூட அப்போது தொடங்கவில்லை. அன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் உள்ள வைக்கம் என்னும் கோயிலில் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு எல்லா தலைவர்களும் கேரளாவில் உள்ள எல்லா தலைவர்களும் முயற்சித்த போதிலும் இறுதியாக தமிழ்நாட்டிற்கு செல்லுங்கள், அங்கே ஈவேரா என்று ஒருவர் இருப்பார், அவர்களை அழைத்து வாருங்கள். மாலை கதிரவன் மயங்கிவிட்டான், மந்திர சொல்கள் விரங்கி விடுமா, எழுச்சி தமிழன் அடங்கிவிட்டான், ஏழு கடலும் அலை பொங்க தடுத்து விடுமா, ஊர்கள் உறங்கிவிட்டது, கேட்போர் செவிகள் மங்கிவிட்டது, மழுங்கிவிட்டு என்று நினைத்துக் கொண்டால் நான் என்ன இத்தமிழகத்தின் தலைமகன் அல்லவா? பெரியார் சமத்துவ நிலப்பம் ஊட்டிவிட்ட வீரம் எனக்குள் இன்னும் எழுச்சி தீயாய் கொழுந்துவிட்டு எரியவில்லை என்று கருதுகிறீர்கள் அல்லவா? ஒரு குடுகையிலே விஷ பாட்டிலை கொடுத்து பாய்சலை கொடுத்து கடவுளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான் என்று அவரை கிரேக்க மண்ணிலே அவரை கொலை செய்ததுதான் அன்றைய மன்னராட்சி, கிரேக்க நாட்டினுடைய ஆட்சி. அப்படிப்பட்ட